Yes, students. Today topic discuss about the protoplasm and cell organelles of the background. This is the cellular component. Cell, what is cell background? The structural function unit of living organism. What is background? So protoplasm na na cellular component and cell organelles na background. Protoplasm. Protoplasm means it comprises the cytoplasm and the nucleus. Cytoplasm and nucleus. இது சைட்டோபிளாசம் இருக்கா சைட்டோபிளாசம் இந்த பகுதி ஃபுல்லா சைட்டோபிளாசம் இது நியூக்ளியஸ் இது ரெண்டு சேர்ந்த பகுதி என்ன சொல்றானாக்கா புரோட்டோபிளாசம் மேஜர் போர்ஷன் இது ஃபுல்லா சொல்லும் போது புரோட்டோபிளாசம் அப்படி சொல்றோம் சைட்டோபிளாசம் வித் நியூக்ளியஸ் சோ கால்ட் இஸ் புரோட்டோபிளாசம் அப்படி பார்க்கறோம் இந்த சைட்டோபிளாசம் சைட்டோபிளாசம் என்ன அப்போ அப்ப வித் அவுட் நியூக்ளியஸ் இந்த நியூக்ளியஸ் இல்லாத பகுதி என்ன சொல்றானாக்கா வித் அவுட் நியூக்ளியஸ் இஸ் கால்ட் சைட்டோபிளாசம் அப்படி பார்க்கறோம் சைட்டோபிளாசம் இஸ் கலர்லெஸ் ஜெல்லி லைக் சைட்டோபிளாசம் எப்படி இருக்கும் ஃப்ளூயிட் தட் இஸ் த சைட் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த செல் கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்கேட்டர்ட் வித் த சைட்டோபிளாசம் ஆர் த செல் ஆர்கனல்ஸ் சைட்டோபிளாசம் வந்து கலர்லெஸ்ஸா இருக்கும் ஜெல்லி லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கும் ஃப்ளூயிட் மெட்டீரியல் மாதிரி இருக்கும் தென் இதுக்குள்ள என்ன இருக்குன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கும் ஸோ இதுல தெளிக்கப்பட்ட மாதிரி ஸ்கேட்டர்ட் த செல் ஆர்கனல்ஸ் இருக்கும் செல் ஆர்கனல்ஸ் அப்படியே அங்க தூவப்பட்ட மாதிரி மைட்டோகாண்ட்ரியா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் லைசோசோம் வாக்யூல் நியூக்ளியர் மெம்பிரேன் நியூக்ளியஸ் குரோமேட்டின் சென்ட்ரியோல் சென்ட்ரோசோம் ரிபோசோம்ஸ் இது எல்லாமே செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னு பார்க்கணும் எஸ் அங்கங்கே தூவப்பட்ட மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது இந்த சைட்டோபிளாசம் ஏரியாவில் ஸோ செல் ஆர்கனல்ஸ் என்னென்ன அமைப்பு பார்க்க போகிறோம் முன்னாடி ஒன் டைம் சைட்டோபிளாசம் கலர்லெஸ் ஜெல்லி லைக் கலர்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய பகுதி ஃப்ளூயிட் the site of most in the pagudi full of maximum the cells chemical reaction chemical reactions are scattered with the cytoplasm or the cell organelles cell organelles சொல்லப்பட்ட ஒரு பகுதி தான் the cytoplasm அப்படி சொல்லப்படுகிறது okay இந்த cell organelles எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம் cell organelles next கேட்டி cell organelles cell organelles are living membranes bound to the bodies that have a different shape and function within the protoplasm protoplasm area குள்ள இருக்கக்கூடிய the cell organelles அப்படி சொல்லக்கூடிய இந்த செல் உறுப்புகள் செல் ஆர்கனல்ஸ் சொல்றோம்ல சோ அதுக்கு டெஃபினிட்டி ஷேப் அண்ட் ஃபங்க்ஷன் கண்டிப்பா இருக்கும் ஒவ்வொரு செல் ஆர்கனலுக்கும் ஒரு ஷேப் ஒரு ஃபங்க்ஷன் கண்டிப்பா இருக்கும் சோ எதுக்குள்ள இருக்கும் அப்படினா protoplasmic area குள்ள the bounded of the area the membrane குள்ள இருக்கக்கூடிய பகுதியில the cell organelles இருக்கும் the cell organelles க்கு ஒரு ஷேப் வித் ஃபங்க்ஷன் கண்டிப்பா இருக்கும் சோ அதான் சொல்றேன் செல் ஆர்கனல்ஸ் லிவிங் மெம்பிரேன் இஸ் பவுண்டட் பை பாடிஸ் லிவிங் பாடிஸ் தட் ஹேவ் எ டிஃபரண்ட் ஷேப் ஒரு அமைப்பு இருக்கும் ஒரு உருவ அமைப்பு இருக்கும் அதுக்கு தனித்தனியான ஃபங்க்ஷன் இருக்கும் ஓகே சோ வித் இன் தி புரோட்டோபிளாசம் ஏரியாவுல இருக்கக்கூடிய தி செல் ஆர்கனல்ஸ் பார்க்கறோம் செல் ஆர்கனல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத ஒன் டைம் வந்து பிக்சர் பார்க்கலாம் இந்த டயகிராம் பாருங்க வேக்யூல் இஸ் எம்டி ஸ்பேஸ் சொல்லுவோம் ஏர் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு எம்டி ஸ்பேஸ் சைட்டோபிளாசம் மோஸ்ட் ஆஃப் அக்குமுலேஷன் ஏரியா இன் செல் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ரிபோசோம்ஸ் அட்டாச் இருக்கக்கூடிய பகுதியில் ரஃப் அப்படின்னு சொல்லுவோம் வித்தவுட் ரிபோசோம் இருக்கிறது வந்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பண்ணி சொல்லுவோம் ஓகே இந்த நியூக்ளியர் மெம்பிரேன் நியூக்ளியஸோட அவுட்டர் ஏரியா நியூக்ளியர் மெம்பிரேன் நியூக்ளியோலஸ் இந்த நியூக்ளியஸ்க்குள்ள ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப் இருக்கும் நியூக்ளியஸ் ஸ்பெரிக்கல் தான் அந்த நியூக்ளியோ பிளாஸ்க்குள்ள ஒரு ஸ்மால் ஸ்பெரிக்கல் இருக்கும் அது பேர் நியூக்ளியோலஸ் அப்படின்னு பேரு இந்த நியூக்ளியோ பிளாஸ்டம் அந்த ஸ்பேஸ்க்கு பேர் நியூக்ளியஸ் பிளாஸ்டம் அந்த த்ரெட்டாக இருக்க பாருங்க அதுக்கு குரோமேட்டின் அதான் குரோமோசோம்ஸா இருக்கு குரோமேட்டின் அப்படிங்கிற இது சென்ட்ரோசோம் சென்ட்ரியோல் இது வந்து செல் டிவிஷனை போய் யூஸ் ஆகக்கூடியது ஃபைபரை உருவாக்கக்கூடியது தென் ரிபோசோம்ஸ் புரோட்டீன் யூஸ் பண்ணக்கூடியது மைட்டோகாண்ட்ரியா தெரியும் உங்களுக்கு பவர் ஹவுஸ் வந்து சார் சுமூத்தி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் லைசோசோம் சூசைக்கிள் பேக் அப்படின்னு சொல்லுவோம் கோல்கி பாடிஸ் ஓகே ரியாக்ஷன் டு தி என்சைம் ஓகே இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்குறோம் Okay? Okay, students, thank you. We'll meet again next videos.